ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்ணாஸ்ரீ பேட்ஸ். வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, ஆஃப்ரிக்கன் வந்து நம்ம பாட்டு தான் மாட்ட போகிறோம். ஆஃப்ரிக்கன் நம்மளுக்கு ஒரு சில நான்கு பேர், ஒரு 10 பேர் நம்மகிட்ட இருக்குது. இன்னொரு 20 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாக்ஸ் எதுவுமே கெட்டலை. அதுக்கு பாதி எதுக்கு பாட்டும், பாதி எதுக்கு நம்ம பாக்ஸ் கட்ட போகிறோம். ஆல்ரெடி பாட்டில் ப்ரீட் ஆனால் தான் இந்த நான்ட்ரிங்குப்பெல்லாம். நான்ட்ரிங்குலாம் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாரு. அந்த ஃப்ரெண்டோட பேர் எல்லாமே பாட்டு தான் கட்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டு தான் கட்ட போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம அதை பிரித்து போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு மாதம் நம்மளை பார்த்து செட்டாக ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து பாட்டு கட்ட போகிறோம். இப்போ பாட்டு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து 7 பாட்டு தான் இருக்குது. நம்மகிட்ட வந்து 2 பாட்டு உடஞ்சி போச்சு. இப்போ 7 இது எதுவாக, அதுக்கு மட்டும் 7 பாட்டு கட்டிட்டு மிச்சத்துக்கெல்லாம் நம்ம பாக்ஸ் கட்ட போகிறோம். ரிங்கு இருக்குது, நான் ரிங்கு இருக்குது, ரெண்டுக்குமே நம்ம பாக்ஸும் பானையும் கட்ட போகிறோம். இந்த ஒரு செக்ஷன் வந்து தனியாக இருக்குது. ஒரு 20 பேர் செக்ஷன் வந்து தனியாகவும் இருக்கும். ஒரு இன்னொரு ஒரு 15 பேர் செக்ஷன் தனியாக இருக்கும். ரெண்டு செக்ஷன் தனியாக வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த 15 பேர் செக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த பாட்டு பாக்ஸ் எல்லாமே கட்ட போகிறோம். வாங்க, நம்ம எப்படி கட்டலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டு எடுத்துகிட்டு பாட்டில் உள்ள ஆளுக்கு எல்லாமே நம்ம கிட்ட சுத்தம் பண்ணிடணும். தூசி இருக்கும், அவர் எச்சம் இருக்கும், எல்லாத்தையும் ஃபுல்லாக நமக்கு சுத்தம் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் மறுபடியும் அது எச்சம் கூட தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம புதுசாக கட்டும் போது கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி கட்டிக்கிற வேண்டியதான். இதில் ஒரு 5 பாட்டு, அங்கே ஒரு 2 பாட்டு இருக்குது, மொத்தம் 7 பாட்டு. 7 பாட்டை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்துக்கும் நம்ம பாக்ஸ் அப்படிலாம் கட்டிடலாம். 7 பாக்ஸ் கட்ட தேவையில்ல, இதுவும் கோர்த்து விட்ற மாதிரி தான். தேவைப்பட்டால் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம், வச்சுக்க மறுபடியும் எடுத்து விட்டுக்கலாம். ஒரு கூக்கு மாதிரி போட்டு நம்ம சொருவுறது தான். ஃபஸ்ட்டு எடுத்து நான் மேலே தான் பாட்டு மாட்டினேன். மேலே பாட்டு மாட்டினா நம்ம வந்து அது முட்டை விடுதா, சிக்ஸ் இருக்கா வந்து கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதோட என்ன பண்ணேன், அந்த பாட்டை கழட்டிட்டு நான் கீழே மாட்டிட்டேன். மேலே வந்து பாக்ஸ் மாட்டலாம் பார்த்துட்டு இந்த கேஜில். நம்ம பாக்ஸ் மாட்டினா நம்ம அப்போ போய் பாக்ஸை கழட்டி பார்த்துக்கலாம். பானையெல்லாம் அடிக்கடி கையை உள்ளே விட்டு கலட்டுற மாதிரி வரும். இது ஹைட்டு கம்மியாக கொடுத்துருக்கலாம்னா கீழே மாட்டிட்டேன். நம்ம இடத்து கீழே மாட்டியாச்சு. கீழே நம்ம எட்டி பார்த்தாலே தெரியும் அது முட்டை விட்டுருக்கா, இல்லை என்ன பண்ணி குஞ்சு பொறிச்சிருக்கா, எத்தனை முட்டை விட்டுருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கீழேருந்து செக் பண்ணிக்கலாம். அதனால் கீழே உள்ள லைனில் போலாம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பாட்டு மாட்டிட்டு, மேலே உள்ள லைன் எல்லாத்துக்கும் நம்ம பாக்ஸ் மாட்டிடுவோம். சிம்பிள் தான். ஒரு பாட்டு வந்து நம்ம சைனா கேஜுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பாட்டு வாங்கிட்டாலும் போதும். ரொம்ப சின்னது வாங்கக்கூடாது, ரொம்ப பெருசு வாங்கக்கூடாது. ரொம்ப பெருசு வாங்கினா அந்த பாட்டு உள்ளே போகாது. இதுவே மெஸ்கேஜாக இருந்தால் நம்ம டபுள் டோர் வச்சு நம்ம அதில் வந்து ஈஸியாக நம்ம பெரிய பாட்டு கூட வச்சிடலாம். இது சைனா கேஜ்னால சிங்கிள் டோர் தான் இருக்கும். சின்ன டோராக, சின்ன டோருக்குள்ளே அது சின்ன எதுவுமே போகாது. அதை சும்மா நம்ம ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறதை வச்சுக்கலாம். இதுலேயும் டபுள் டோர் தான், நான் பெரிய டோர் ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸை நம்ம உள்ளே வச்சுக்கிற வேண்டியதான். ஒரு சைடு இருக்கிற ஸ்டிக்கப்லாம் எடுத்து நம்ம ஃபுல்லாக மாட்டிடலாம். நம்மகிட்ட மோஸ்ட்லி நாட்டுங்களில் வந்து ஆஃப்லைன் வெரைட்டி நிறையா இருக்குது. லூட்டின் ஆஃப்லைன் இருக்குது, க்ரீன் ஆஃப்லைன் இருக்குது, ஆஃப்லைன் வெரைட்டி நிறையா இருக்குது. பீச் வெரைட்டி எதுவுமே இல்லை, நம்ம கம்மியாக தான் இருக்குது. ஒரு நல்ல மீட்டர்ஸ் தான் நாட்டுங்களை ஃப்ரெண்டு வச்சுருந்தாரு. அவர் ஃபாரின் போனால் நம்மகிட்ட கொடுத்தாரு, நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதிலிருந்து இன்னும் நம்ம ரிசல்ட் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. நாட்டுங்களை பொறுத்த வரைக்கும் பானையில் செட் ஆகுமோ, புது இடம் செட் ஆகுமோ, இல்லை என்ன பண்ணுறோம் ஒன்றுமே புரியலை. செட்டானால் ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ தினை ரேட்டு தாறுமாறாக போய்கிட்டு இருக்கு, வச்சு மெயின்டைன் பண்ணவும் முடியலை. அவர் வரல கொடுத்துட்டு போயிறாரு, பார்த்துட்டு போயிட்டாரு பார்த்துங்க சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணுறோம். வெறும் தினை தான் கிட்டத்தட்ட பார்த்து நம்மகிட்ட வந்து ஒரு 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் தினையும் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இதிலேருந்து நம்ம இன்ன வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் கூட பார்க்கல. இனிமேல் நம்மகிட்ட ஃப்ரீடனாக தான் உண்டு. ஃப்ரீட் ஆகுமான்னு இன்னும் ஒரு பயமாக வேறு இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல செட் ஆகிறதும் ஆஃப்ரிக்கில் வந்து ரொம்ப கஷ்டம். இதுவே செமி அடல்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, ஈஸியாக செட் ஆகிரும். இது வந்து எல்லாமே அடல்ட்டு. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பாட்டு இருந்துச்சு, அந்த இதுக்கு பின்னாடி அந்த பாட்டை தான் ஃபுல்லாக எடுக்க போகிறோம். பாருங்கள், பானையை மாட்டியாச்சு. ஆஃப்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். லூட்டின் ஆஃப்லைன்னா சூப்பராக இருக்கும். லூட்டின் ஆஃப்லைன் இருக்குது, லூட்டின் பீச் இருக்குது, அப்புறம் க்ரீன் பீச் ஆஃப்லைன் இருக்குது. எல்லாமே நம்மகிட்ட சூப்பர் வெரைட்டியாக இருக்கும். செட் ஆகிடுச்சுன்னா நல்ல நம்ம ரிசல்ட் நல்லா கிடைச்சா நல்லாயிருக்கும். நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறாங்க, நான்ட்ரிங்க வெரைட்டி லூட்டினா வேணும், அது வேணும், ஃபியூர் எல்லாம் வேணும். நம்மகிட்ட எதுவும் கொடுக்க முடியலை. அதனால தான் சரி, நம்ம இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சீக்கிரம் பாக்ஸ் கட்டியாச்சு. நீங்களே பாருங்கள் பேர்ட்ஸ்னால் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஆஃப்ரிக்கனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நம்மகிட்ட கலர் கலராக வெரைட்டிஸ் வேணும்னா. நீங்கள் வந்து ஈஸியாக அடாப்டாக ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும்னா அது ஆஃப்ரிக்கன் தான். அது ரிங்கு வெரைட்டியாக இருந்தாலும் சரி, நான் ரிங்கு வெரைட்டியாக இருந்தாலும் சரி, காக்டெயிலோட ஆஃப்ரிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். காக்டெயில் நல்லா தான் இருக்கும், ஆனால் காக்டெயிலோட ஆஃப்ரிக்கனை வந்து நல்லா பார்க்க பழச்சின்னு ஒரு பேரட்டு மாதிரி, கிளி மாதிரியே இருக்கும். ஆனால் கிளி வளர்க்கக்கூடாது. நிறைய நம்ம இந்தியாவில் ப்ரீடாக எந்த ஐட்டம் வளர்க்கக்கூடாது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கு பதிலாகத்தான் இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீட், ஃபாரின் ஐட்டம்லாம் ப்ரீட் பண்ணுறோம். நீங்கள் கிளினா அந்த வளர்க்குற தயவுசெய்து விட்டுருங்க, அதனால் பாவம் அழியக்கூடிய இனங்கள். இந்த மாதிரி இது நிறைய பாவங்களும் ப்ரீட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஈஸியாக கிடைக்கக்கூடிய பறவைகளை வாங்கி வளர்க்கலாம். கிளினா உங்களுக்கு ஓசியாக கிடச்சிரும், சும்மா போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் நினைக்கிறீங்க.
அது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபைன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக ஒரு 50,000 ₹1,00,000 ஃபைன் போட்டு போயிடுவாங்க. அதுக்கு நீங்கள் சும்மா ஒரு 1,500 ₹2,000 கொடுத்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் நீங்கள் வாங்கி நீங்கள் வளர்த்துக்கலாம். அதுக்காண்டி தான் நிறைய பிரீடர்ஸ் இந்த மாதிரி கிளி வளர்க்குறது தவிர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வளர்க்குறாங்க. கிளி மட்டும் இல்லை, காக்கா, மைனா, குருவி எதுவுமே நீங்கள் வளர்க்கக்கூடாது. நான் வீட்டில் பாசமாக வளர்க்கணும், எனக்கு பேசணுங்கடா, அதுக்கு நிறைய குருவிகள் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாம். ஒன் டைம் நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்ளம் இல்லாமல் வளர்க்க போகிறீங்க. இதுவே கிளி வளர்க்குறீங்க, ஏதாச்சும் மைனா வளர்க்குறீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வரும், அரெஸ்ட் பண்ணுற நிலைமை கூட வரும். அதுனால் அழியக்கூடிய இனங்களுங்க, நம்ம பிடிச்ச மாட்டில் கூண்டு போட்டில் வளர்க்குறோம், அது பாவம் காட்டில் இருந்தது, இது நம்ம வீட்டிலேயே வச்சு வளர்த்து பழக்கினது, அதனால் இது வீட்டிலேயே செட் ஆகிடும் ஈஸியாக. அதுங்கன்னா அப்படி இல்லை, அதோடய இனமே அழிஞ்சிடும். நீங்கள் பிடிச்ச வளர்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி வீட்டில் வச்சு வளர்த்தா ப்ரீட் பண்ணவே மாட்டீங்க, நீங்கள் ப்ரீட் பண்ணவே முடியாது, அந்த இல்லை அவ்வளோ சீக்கிரம் ப்ரீட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி பறவைகள் நீங்கள் வாங்கி வளங்க, இது உங்களுக்கு நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷமாக இருங்க. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக பாக்ஸ் கட்ட போகிறோம், ஒரு நாள் 5 பாக்ஸும் ஃபுல்லாக கட்ட போகிறோம். அதான் கம்பியை ரொம்ப போட்டு முறுக்கி வச்சிட்டேன், அதனால் கட் பண்ண முடியல, முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி அதில் வந்து நான் பாக்ஸ் மாட்டியாச்சு, பாக்ஸ் சும்மா கோர்த்து விடுற மாதிரி தான். இந்த ரெண்டு பக்கம் கட் பண்ணி அப்படியே உருவி எடுத்துட்டேன். இந்த கம்பி ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கு, அதையே நம்ம வந்து வாஷர் போட்டு நம்ம டைட் பண்ணோன்னா அது அப்படி நின்றுக்கிருச்சு. வாஷர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கேப்லேருந்து இழுத்துக்கிட்டே வந்துச்சு. வாசரை போட்டு நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம் பின்னாடி, அவ்வளோதான். அங்கிட்ட ஒரு ஆணி, இங்கிட்ட ஒரு ஆணி, நீட்டாக நம்ம வந்து மாட்டி விட்டுட்டோம். அது வாரத்தில் நீட்டாக அப்படியே தூங்கிக்கிறோம், எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. நம்ம என்ன எஸ்டிங் மெட்டீரியல் மட்டும் ஒரு வாரம் சென்று போட்டோம்னா எடுத்து கட்டிக்கிடுவாங்க அவங்க. ஸோ முறுக்குனதை கையை வச்சு இழுத்து கட்டி அளவு தொடுறது, கையை வச்சு முடியாத நம்ம கட்டிங் பிளேடை வச்சு கட்டரை வச்சு கட் பண்ணிடுறது. ரொம்ப டைட்டாக முறிக்கிட்டேன், கட்டரை வச்சு கட் பண்ண முடியாதுக்கு ரொம்ப ஒட்டமாக வெட்டிட்டேன் நான் அந்த கம்பியை, கட்டு கம்பியை. அதனால தான் நம்மளால் கரெக்டாக கட்டரை வச்சு வெட்ட முடில, முடிஞ்ச அளவுக்கு வெட்டி எடுத்தாச்சு. இந்த ஒரு நான் இதெல்லாம் நான் ரிங் ஐட்டங்கள், ரிங் ஐட்டம் வந்து மாஸ்க் ஐட்டம் ஃபுல்லாக இதில் இருக்குது. நம்மகிட்ட 6 மாஸ்க் வந்து தனியாக ஒரு 20 பேர், நம்ம அந்த ஃபஸ்ட்டு பேச்சில் வந்து நிறையா 6 இருக்குது. அந்த 6 வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ 6 பொறிச்சிருக்கு, என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு, 6 எவ்வளோ எவ்வளோ இறந்துருக்கு சொல்லிட்டு நிறையா ப்ராப்ளம் இருக்குது. எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிட்டு வரேன், அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டுக்கும் வந்துட்டோம். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்க்குறவங்க அப்போ தான் நம்ம வீடியோ போடுறதுக்கப்புறம் உடனே வரும். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லோரும் பார்க்கட்டும். ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஷேர் பண்ணாலே போதும், நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் ஆகும், சேனலில் கொஞ்சம் ரீச் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் நிறைய பேத்துக்கு தெரிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, எல்லாம் நீட்டாக மாட்டியாச்சு, இந்தமாரி நம்ம அடுத்த ரிசல்ட்டுக்காண்டியாக வெயிட் பண்ணணும், பார்ப்போம். ஒரு வாரத்தில் செட் ஆகுதான்னு தெரிஞ்சிடும். அடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், இது செட் ஆச்சா செட் ஆகலன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சரணாஸ்ரீ பேர்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.